அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் 15/10/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக சில தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தகவல் இன்னோட மார்க்கெட் முடிவடைந்தது அண்ட் முடிவடைந்த மார்க்கெட்டில் நடந்த சில ஸ்டாக்ஸோட மூவ்ஸை வச்சு நாளைய மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலில் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சம்மந்தம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் மட்டும் இல்லை, மார்க்கெட் சம்மந்தமான எல்லா நியூஸஸ் மார்க்கெட் டூல்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தமிழ் ட்ரேடர் ஜோன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட மொபைல் ஆப் வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து பயனடைங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பாசிட்டிவான ஒரு கேண்டிலை பதிவு பண்ணியிருக்கு. ஸோ நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஸோ டோஜிக்கு அடுத்த பேட்டர்ன் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் சிமிலர் பாசிட்டிவ்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி 11,341 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் இருந்து இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் 11,360 ஓப்பன் ஆகி 11,342 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11,462 வரைக்கும் ஹை போயிட்டு 11,428 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவான ஒரு கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவான டேர்னில் இருக்குது. ஸோ 11,402 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவிட்டியே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈக்விட்டி வந்து 87 புள்ளிகள் 0.77% பாசிட்டிவாக முடிவடைந்த மாதிரி நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் 250 தவிர மற்ற எல்லா இண்டைசஸுமே ப்ராட்காஸ்ட் இண்டைசஸுமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் செக்டரில் 373 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆட்டோ, ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் 69 புள்ளிகள் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. செக்டர் வைஸில் அதர் இண்டைசஸில் பார்க்கும்போது நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி, பிஎஸ்சி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி. 41 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 9 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் நிஃப்டி 50ல் க்ளோஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இன்றைக்கி ஹெச்ஆர் மோட்டார்ஸ், வேதாந்தா, ஜீல், ஓஎன்ஜிசி, ஹீரோ மோட்டர் கம்பெனி, மாருதி, எம்என்எம், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், பிரிட்டானியா, கோட்டாக் பேங்க் எல்லாமே வந்து டாப் கெயினராகவும், பாரதி ஏர்டெல், இன்ஃபி, இன்ஃப்ராடெல், டாடா மோட்டார்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், நெஸ்டெலின், யூபிஎல், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஹெச்டிஎஃப்சி எல்லாமே வந்து டாப் லாசர்ஸாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ்னால் பந்தன் பேங்க் தான், 10%க்கு மேலே உயர்ந்து மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலீவர், இன்ஃபி, ஆர்பிஎல் பேங்க், மாருதி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், ஐஆர்சிடிசி குரூப், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாகவும், வால்யூமில் எஸ் பேங்க், ஐடியா, பந்தன் பேங்க், டாடா மோட்டார்ஸ், செயில், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆர் பவர், ஆர்பிஎல் பேங்க், ஜிந்தால் ஸ்டீல், டிஸ்டிவி எல்லாமே வந்து வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸாகவும் இருக்குது. இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் வந்து 13 ஸ்டாக்ஸு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னால் ஐஆர்சிடிசி, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், இன்றைக்கி லிஸ்டான விஸ்வராஜ் சுகர்ஸ் கூட பாசிட்டிவாக தான் இருந்தது, ஏஷியன் பெயிண்ட், பந்தன் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 191 ஸ்டாக்ஸு. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக பஜாஜ் கன்சியூமர் ஸ்டாக்ஸில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 3.2 crores கிட்ட வந்து ஒரு பிளாக் டீல் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. அதில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 52 வீக் லோவாக அகெயின் டச் பண்ணியிருக்கு. அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ஐடி கம்பெனி வந்து அவங்களோட அக்ரிமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் இக்வனார் 7 இயர்ஸ், இது நல்ல நியூஸு. அப்புறம் ஷேர்ஸ் ஆஃப் பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் மேக்கர் அந்த குவாலிட்டி இன்னைக்கு வந்து 5% அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, கோஸ் டு எக்ஸ்டெண்ட் த வின்னிங் ரன் இன் டு 7th consecutive session. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது.
அப்புறம் ஹேவல்ஸ் இந்தியா இன்றைக்கி 3% க்ளைம்ப் ஆயிருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கேர் வந்து ரீஎஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை. ஸோ கேர் வந்து AAA ஆன் ஹேவல்ஸ் லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கேர் A1+ ஆன் ஷார்ட் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து ஹேவல்ஸ் பங்கு இன்றைக்கி 3% வரைக்கும் க்ளைம்ப் ஆக காரணமாக இருக்குது. அண்ட் பந்தன் பேங்க்கு ஆக்சுவலாக இன்றைக்கி 9%க்கு மேலே உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, MSCI இண்டெக்ஸ் ஆக்சுவலாக அது சாரி குரூப் ஃபினான்ஸ் வந்து இன்றைக்கி 6% உயர்ந்தது. ரெண்டுத்துக்கும் என்ன காரணம்னா, இன்க்ளூடட் MSCI குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் அண்டர் லார்ஜ் கேப் செக்மெண்ட். ஸோ இது வந்து பந்தன் பேங்க் ஸ்டாக்குக்கு ஃபேவராக அமைஞ்சு பங்கு விலையை உயர்த்திருக்கு. இது வந்து நாளைக்கும் உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதை நம்ம அடுத்த லைவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எஸ் பேங்க்கு 3.5% ரேரி ஆனதுக்கு காரணம் என்னென்னா, எஸ் பேங்க் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும் இன்றைக்கி ஏறினதுக்கு காரணம், லெண்டர் வந்து செல் பண்ணியிருக்காங்க ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ஸ்டேக்கை. அப்புறம் ரிலீகர் எக்ஸ்போஷர்ஸ் த்ரூ சேல் ஆஃப் 6.77 பிளாக் ஆஃப் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ஷேர்ஸ். அப்புறம் JSW எனர்ஜி இன்றைக்கி 7% ரேலி ஆனதுக்கு காரணம், கமிட்டி கிரெடிட்ஸ் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க பிளான் ஃபார் இன் பாரத் உத்கல், ஓகேங்களா. அப்புறம் அத்தானி டிரான்ஸ்மிஷன் 13% ஏறிடுறதுக்கு காரணம், டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ் ப்ரொவைடரின் குஜராத்தில் அக்யூவேஷன் பண்ணது ஃபேவராக அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஏற்றம், 52-week ஹையர் ஃப்ரெஷ்ஷாக டச் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த பங்கு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக வந்து 31% இந்த 2019 கேலண்டர் இயரில் உயர்ந்திருக்கு. வருண் பெவரேஜஸ் இன்றைக்கி வந்து 4.5% உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிரிசில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை, அது வந்து ஃபேவராக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, கான்கர் ஸ்டாக் வந்து 3% உயர்ந்ததுக்கு காரணம் வந்து HSBC வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 7% இறங்கியிருக்கு. ஸோ இவங்க வந்து பைபேக்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுலேருந்தே ஸ்டாக் இறங்குது அப்படின்னு இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் இதெல்லாம் தான். ஸோ இதை தாண்டி நம்ம மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்றைக்கி வந்து குளோபல் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு அப்புறமா வந்து இந்த ரிசல்ட் வரும், விப்ரோவோட ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டோட டைமிங்ஸ் கூட நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் முக்கியமான செய்திகள்னால், ஹிந்துஸ்தான் நிலைவரை பற்றி முக்கியமான அப்டேஷன்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, க்ரூடாயிலோட ப்ரைஸ் வந்து தற்சமயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 0.61 புள்ளிகள் டவுனில் 52.98 அப்படிங்கிற லெவல்லையும், யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 33 பைசா 0.46% உயர்ந்து 71.55 அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் தான். குளோபல் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இருக்கிற ட்ரெண்டு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பட் யூரோப்பியன் மார்க்கெட் ஒரு மிக்சடாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டும் மிக்சடாக தான் இருக்குது. முக்கியமாக எஸ்ஜிஎக்ஸ் 50 11,36 அப்படிங்கிற ஹைலேருந்து 11,435 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தா நம்ம இந்த முக்கியமான நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும், நாளைய மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை பேஸாக இன்றைக்கி மூவ் ஆன ஸ்டாக்ஸோட நியூஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு TTZ சேனலோட டெலிகிராம் குரூப்பை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணணும்னா, உங்கள் சேனல் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் டெலிகிராம் லிங்கை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த டெலிகிராமில் TTZ தமிழ் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ண போகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் வர முக்கியமான நியூஸஸ் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து எவ்ரிடே டெலிகிராம் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் அப்பப்போ நடந்துட்டுருக்கிற முக்கியமான செய்திகள், நியூஸஸ், ஸ்டாக்ஸ் பற்றின அப்டேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ண விரும்பணும் அப்படின்னா, ப்ளீஸ் சேனலை டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அடுத்து 6:30 லைவில் சந்திக்கலாம். நன்றி.